பிறந்து 7 மாதங்களே ஆன நாமி வேலைக்கு செல்ல தயாராக கொண்டிருக்கிறார். ஆம், 10 வயது சிறார்களுக்கு வகுப்பெடுக்கும் ஆசிரியர் பணி இவருக்கு கிடைத்துள்ளது. அக்கறையுள்ள, அமைதியான, மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதே எங்களின் நீண்டகால திட்டம். ஒரு சில வாரங்களுக்கு ஒருமுறை குழந்தை நாமி தனது தாயுடன் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறார்களை சந்திக்க வருகிறார். ரூட்ஸ் ஆஃப் எம்பதி என்ற நிகழ்வின் ஒரு பகுதி இது. உங்களால் சுயமாக எதுவுமே செய்து கொள்ள முடியாவிட்டாலும் நேசிக்க செய்ய முடியும் என்று ஒரு சின்னஞ்சிறு சிறுமி கூறினார். தனது உணர்வுகளை நம்மை போல வார்த்தைகளால் இந்த குழந்தையால் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் உடல் அசைவுகள், உணர்ச்சிகள், முகபாவனைகள், குரலின் தன்மை மூலம் இந்த குழந்தை வெளிப்படுத்துகிறது. எனவே வகுப்பில் உள்ள மாணவர்களை விட இந்த குழந்தை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார் என்பதை அவர்களிடமே கேட்டு பதில்களை பெறுவோம். குழந்தைகள் மிகவும் மென்மையானவை. அவர்களை மெதுவாக கையாள வேண்டும். புதிதாக பிறந்த ஒரு மனித உடலை பற்றி படிப்பது எனக்கு பிடிக்கிறது. ரூட்ஸ் ஆஃப் எம்பதி என்ற வகுப்பறை பயிற்சி திட்டம் மேரி கோர்டன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நல்ல குடிமக்களாக சிறார்கள் உருவாக வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இந்த வகுப்பறை பயிற்சி திட்டம் கனடா மட்டுமின்றி மற்ற 7 நாடுகளுக்கும் விரிவடைந்து செயல்பாட்டில் உள்ளது.